Hi friends, welcome to my channel. நான் உங்க சிவரந்தினி from CLS Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து Vasmol Ayurbase shampoo hair color பத்தின reviews and then வந்து இது எப்படி வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணனும், அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹேர் எந்த அளவுக்கு வந்து இருந்தது, அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஹேர் கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுக்கு அப்படினு சொல்லிட்டு தான் வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ப்ராடக்ட் தான். 20 ரூபீஸ்க்கு வந்து இந்த Ayurbase ஹேர் கலர் வந்து நமக்கு கொடுக்கறாங்க. இதோட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வந்து ஒரு ஷாம்பு மாதிரி தான் வந்து क्विका वो हेयर कलर पड़नू अब Vasmol Ayurbase शैम्पू हेयर कलर वो रोम रोम यूस्फुला नेचुरलान और ब्लैक कलर वो नम हेयर वो हार्मफुल केमिकला अमोनिया वो इल्ल अब मेंशन पण्णिरुक्कांगा बट हेयर कलर पड़नू अब निनेच्चावे फर्स्ट वो नम्म पैच टेस्ट पण्णिट्टु अदुक्कप्परम वो हेयर कलर पण्णुरदु रोम रोम नल्ल विषयम दान अदु एव्वलो पेरिय ब्रांडेड हेयर कलरा वो इरुंदालुम वो पैच टेस्ट पण्ण वेंडियदु रोम रोम मुक्कियमान ओरु विषयम पैच टेस्ट அப்படினா என்ன அப்படினா வந்து உங்க காதுக்கு கீழ வந்த இடத்துல வந்துட்டு நீங்க அந்த ஹேர் கலர் வந்து உங்க முடியில எங்கயாவது வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ஆகுதா அப்படினு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து இந்த பிராண்ட் ஹேர் கலர்னு இல்ல எந்த பிராண்ட் ஹேர் கலர் யூஸ் பண்ணீங்கனாலும் வந்து யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வந்து ஹேர் கலர் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படினா இருந்துட்டு ஏன் அப்படினா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் கலர் பண்ணும்போது வந்து சிலருக்கு ஒத்துக்காம கூட போகலாம். அதனால தான் வந்து எந்த பிராண்டட் ஹேர் கலரா இருந்தாலும் அதோட கவர்லயே வந்துட்டு பேட்ச் டெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த Vasmol ஷாம்பு ஹேர் கலரோட ரிவ்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோவா இருக்குது. நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க இதோட ரிவ்யூஸ் அப்லோட் பண்ண சொல்லி. நான் எப்பவுமே வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்தனக்கே வந்து ரிவ்யூஸ் அப்லோட் பண்ண மாட்டேன். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 டேஸ் ஆவது ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரதான்னு பார்த்துட்டு தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்து வரல. அண்ட் தென் வந்துட்டு குயிக்கா வந்து ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ரொம்ப சூப்பரான பேக் தான். பட் வந்து உங்களுக்கு ஹேர் கலர் ஒத்துக்காது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். இதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டவங்களுக்காக தான் வந்து இந்த ரிவ்யூஸ், ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு இந்த Vasmol Ayurbase ஹேர் கலர் வந்துட்டு ரொம்ப சூப்பரா தான் இருக்கு பேக்கேஜிங் வைஸ். இதோட பேக்கேஜிங் எப்படி இருந்தது அப்படின்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துட்டு வந்துருங்க. Vasmol Ayurbase ஷாம்பு ஹேர் கலர் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேக்கேஜிங்கில் தான் வந்து வந்திருந்தது. செப்பரேட்டாக வந்து உள்ள ஹேர் கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு 20 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 20 தான். 20 ருபீஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட் தான். முன்னாடி வந்துட்டு செம்பருத்தி பூவும் நெல்லிக்காயும் இருக்க மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக க்யூட்டாக தான் வந்துருந்தது. ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. எங்காவது நம்ம ட்ராவல் பண்ணி போகிற டைமில் வந்துட்டு நம்ம ஹேர் கலர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த பேக்கு கூட நம்ம கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். ரொம்ப ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து இருந்தது. இதுக்குள்ளே வந்து இருந்த இன்னொரு கவரில் வந்துட்டு ஒரு கவரில் வந்து டை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருந்தாங்க. யூசர் மேனுக்குள்ளே வந்து ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு வந்து நான் ஹேர் அப்ளை பண்ணும்போது ஹேர் கலர் அப்ளை பண்ணும்போது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தது ஹேர் கலர் வந்து ஒரு சில்வர் பேக்கேஜிங்கில். அண்ட் தென் வந்துட்டு யூசர் மேனுவல்குள்ளே வந்து 2 ஹேண்ட் க்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம ஹேர் கலர் அப்ளை பண்ணும்போது வந்து கைக்கு போட்டுக்கிறது ஹேர் க்ளவுஸோட வரது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ இந்த Vasmol Ayurbase ஷாம்பு ஹேர் கலரில் வந்துட்டு 5 minutesல வந்துட்டு நம்ம ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிறத வந்து ஃப்ரண்ட் சைடில் மெயினாக வந்து மென்ஷன் பண்ணிருந்தது. அதுக்கப்புறம் வந்து 100% கிரே கவரேஜ் வந்து கொடுத்திருந்தாங்க. நோ அமோனியாங்கிறது இருக்கு. நம்பர் 1 நேச்சுரல் பிளாக் வந்து இது ஃப்ரண்ட் சைடுல மெயினா கொடுத்திருக்கிறது. நேச்சுரலாவே வந்துட்டு இது நேச்சுரல் பிளாக் தான் வந்து நமக்கு கொடுக்குது. சோ நோ ப்ராப்ளம். அண்ட் தென் வந்துட்டு இதுல மெயினான இன்கிரிடியன்ட்டா இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஹாம்லா, மெல்தி, அப்புறம் பிங்கராஜ் அண்ட் ஹைபிஸ்கஸ் இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஹேர் கலர் வந்து நான் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு ஸ்மெல்லோ, அதாவது வந்து தலைவலிக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா, நேச்சுரலாக நம்ம பல ஹேர் டைஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வந்து வரல. அதுக்கப்புறம் இது வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம தூங்கும்போது வந்துட்டு ஹெட்டேக்கும் வந்து கண்டிப்பாக எனக்கு வரல. இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு நேச்சுரலான ஹெர்பல் ஸ்மெல் தான் வந்து இதில் அடிச்சுது. இந்த Vasmol ஷாம்பு ஹேர் கலர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம முந்தின நாள் வந்து தலை குளிச்சுட்டு ட்ரையாக இருக்க ஹேரில் வந்துட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் பாத்திங் போகும்போது வந்து நார்மலான ஷாம்பு வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதோட பேக்கேஜிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து 2 க்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த க்ளவுஸ் வந்து போட்டுட்டு அதோட கன்சிஸ்டன்சி வந்து நான் அப்ளை பண்ணி காட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி இது வந்து கையில் ஊற்றிட்டு நீங்கள் தண்ணியில் தொட்டு வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும் எந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு குயிக்கா வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் தென் வந்துட்டு நான் ஒரு மெயினான விஷயம் வந்து சொல்ல வேண்டியது என்னன்னா, இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த Vasmol ஷாம்பு ஹேர் கலர் வந்து அப்ளை பண்ணிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது வந்துட்டு அந்த ஹேர் கலர் வந்து எனக்கு மூஞ்சில அந்த தண்ணி சொட்டும் போது வந்து ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி लाइट ब्लू कलर वो नेत्तिल वडियर मादिरी वंदु इरुंदुदु सो अदनाल नींगा हेयर वाश पण्णिट्टु अगेन वंदु बाथिंग सोप वच्चु वंदु बॉडी फुल्ला वंदु वाश पण्णिकोंगा ओकेंगा अदुक्क अप्पुறம் வந்துட்டு இந்த ஹேர் டை வந்துட்டு நமக்கு கையிலக்கு இது பட்டுது அப்படினா வந்து கை வந்து black ஆகுமா அப்படினு வந்து கேட்டிங்கனா வந்துட்டு இந்த இடத்துலக்கு இது பட்டுதுனா black ஆகுமா அப்படினா கண்டிப்பா வந்து ஆகல நான் வந்து ஒரு கைக்கு தான் வந்து gloves போட்டுட்டு உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் டெமோ கொடுத்திருக்கேன் இன்னொரு கைக்கு வந்து gloves போடல என்னோட கையில வந்து ஆக்சுவலா வந்து ஆச்சு black ஆ மாறிச்சு அதுக்கு அப்புறம் நான் சும்மா வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் வாஷ் பண்ண அவ்வளவுதான் சோப் போட்டு கை கழுவுனே அப்படியே வந்து போயிருச்சு இது வந்து எவ்வளவு நாள் ஸ்டேடா இருக்கு நம்ம ஹேர்ல அப்படினா நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து மூணு நாளைக்கு ஒரு டைம் ஹேர் வாஷ் பண்றீங்க அப்படிங்கற பட்சத்துல வந்துட்டு இது வந்து உங்களுக்கு 15 to 20 டேஸ் வரைக்கும் வந்து ஸ்டேடா இருக்கு ஓகேங்களா இல்ல வீக்லி ஒன்ஸ் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படினா 1 मंथ வரைக்கும் கூட நமக்கு இருக்கும் குயிக்கா வந்து ஹேர் வாஷ் பண்ணுறச்சே வந்துட்டு நம்ம ஹேர் கலர் பண்ணனும் அப்படினு நினைக்கிற எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வந்து இப்ப எங்காவது ஒரு டக்குனு ஒரு ஃபங்க்ஷன் போயும்போது வந்து ஹேர் கலர் பண்றோம் பிரஷ் எடுத்து எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கற டைம் ஆகும் அப்படிங்கற பட்சத்துல வந்துட்டு இது வந்து நம்ம சீக்கிரமா வந்து ஹேர் கலர் பண்ணி டக்குன்னு வந்து கிளம்பிரலாம் ஓகேங்களா அப்புறம் फ्रेंड्स நீங்க இன்னே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பியூட்டி டிப்ஸ் மேக்கப் டியூட்டோரியல் ஹெல்த் கேர் டிப்ஸ் பேபி கேர் டிப்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் சோ வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஓகேங்களா இந்த வாஷ்மால் ஷாம்பு ஹேர் கலர் வந்து நம்ம ஹேர்ல எப்படி அப்ளை பண்ணனும் இது வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி ஃபீலிங் ஆச்சு இது ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு ஹேர் எந்த அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு பிஃபோர் ஆஃப்டர் எல்லாம் வந்து ரிசல்ட் பார்க்கலாம் வாங்க நீங்க வந்து ஹேர் கலரிங் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹேர் வாஷ் வந்து முன்னாலே வந்து பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஒயிட் ஹேர் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்றேன் அதாவது பிஃபோர் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியணும் இல்ல கலர் வந்து நிஜமாலுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படினுட்டு தான் சோ இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு எனக்கு ஒயிட் ஹேர்ஸ் இருக்குறது உங்களுக்கு பார்த்தா தெரியும் எனக்கு ஒரு 10ல இருந்து ஒரு 20 குள்ள தான் வந்து ஒயிட் ஹேர்ஸ் இருக்கும் மேக்ஸिमम அவ்ளோக்கெல்லாம் ஒயிட் ஹேர்ஸ் இருக்காது இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எனக்கு இந்த இடத்துல எல்லாம் ஒயிட் ஹேர்ஸ் இருக்கு அப்படினுட்டு நேர் வகுடுடுப்போம் இல்லீங்களா அந்த இடத்துல வந்து நிறைய இருக்காது अंजार मट सैड वगैरह अब 10 हेयर्स मादी बट वो इन परवाल मुन्े कंट्रोल आटे न्यूवा वो वैट हेयर्स ये वरदारी वो सेपरेटा वो हेर वो इत पड़े अब प्रिचि नहीं वोट कुछ मादी वो तेल वो हेर वो नैचिटे वह नैचिटे वह शैम्पू वो अल्लेंगे कट पड़ी एंको बातिंग टाइमल वो हेर कलरिंग पड़ी अब बात्रूमें वो कुे वो इतना ना उसे डेमो काटूंग हेर वो तेल ननச்சிட்டு வந்துட்டேன் நனச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஹேண்ட்ல வந்துட்டு நான் வந்து வாஷ்மால் ஷாம்பு ஹேர் கலர் வந்து ஊத்திட்டேன் இதோட கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு green கலர்ல வந்து white கலர் மிக்ஸ் ஆன மாதிரி தான் வந்து இருக்கும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன் இது அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி தான் கையில வந்துட்டு அந்த ग्लவுஸ்ல கொஞ்சம் தண்ணி தூத்திட்டு இந்த ஷாம்பு ஊத்தி வந்து அப்ளை பண்ணீங்க அப்படினா வந்துட்டு ஈஸியா உங்களுக்கு வந்துட்டு அப்ளை ஆகிடும் நொர நொரையா வர மாதிரி வந்து அப்ளை ஆயிடும் रोम रोम सिंपल தான் நம்ம ஹேர்க்கு வந்து எப்பவும் வந்துட்டு நம்ம ஷாம்பு வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லீங்களா பாத்ரூம்ல அந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணனும் சோ நோ ப்ராப்ளம் அப்ளை பண்றதுக்கு வந்து ஹெல்ப்புக்கெல்லாம் வந்து ஆள் தேவைப்படாது சோ நம்மளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் and then வந்துட்டு யூசர் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்துட்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க அதுல வந்துட்டு நம்ம வந்து 16 வயசு கீழ இருக்குறவங்க வந்து இந்த ஹேர் கலர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படினு கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து கண்ணுக்கு பக்கத்துல வந்துட்டு படாத மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்க சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க 16 பிலோக்கு இருக்க ஏஜ் குரூப்ல இருக்க पर्सनஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா यूस पड़ वाँ नहीं हेर कलर वो प्रिफर पड़ा पद वयस की ओकेंगे सो इतमी वो अप्ले पड़े और 5 to 10 मिनट्स वो हेर वाश पड़ा हेर कलर वो चेंज आगो इतना ना फुला वो अप्ले पड़े हेर्स ना वाश पड़े अदको काटे इतमी कंसिस्टेंसी रोम सीक्रमा वो अब्सर्व आयी हेरकूल ना वो नोर वर मादी वो आयी फ्रंट सैडल वो मारे अप्ले पड़को नहीं कुछ अप्ले पड़ी अब 5 to 10 मिनट्स वो वेट पड़े अब हेर वाश पड़को ओके இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு என்னோட ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் வந்து எதுமே வந்து தெரியாது பார்த்தா தெரியும் and then வந்துட்டு ஹேர் வந்து full and full வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் நான் இந்த இடத்துல ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருந்தேன் நிறைய இருந்தது அதெல்லாம் வந்து இப்போ காணோம் போயிடுச்சு அதுக்கு அப்புறம் இங்க நேர்ல வந்து இருந்தது ஓகேங்களா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வாஷ்மால் ஷாம்பு ஹேர் கலர் யூஸ் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணேன் இப்போ வந்து நான் கரண்டா யூஸ் பண்ணி இப்போ வீடியோ எடுக்கறப்ப வந்து 5 மினிட்ஸ்லயே வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் அப்பவும் வந்து ஹேர் ஃபுல்லா வந்து black-ஆ தான் வந்து மாறிடுச்சு சோ டக்குன்னு வந்து எங்காவது கிளம்பணும்ங்கற பட்சத்துல வந்து இந்த ஷாம்பு ஹேர் கலர் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் பட் ग्लவுஸ் வந்து மஸ்ட் ग्लவுஸ் போட்டுட்டு தான் வந்து நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணனும் ஓகேங்களா ग्लவுஸ் வந்து மறந்துடாதீங்க ग्लவுஸ் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க நான் வாஷ் பண்ணும்போது வந்துட்டு ग्लவுஸ் கழட்டிட்டேன் அதாவது அப்ளை பண்ணும்போது மட்டும் gloves போட்டுட்டு hair wash பண்ணும்போது சும்மா நார்மலா கையிலே வந்து கழுவிட்டு கையிலலாம் வந்து எதுவும் ரொம்ப black ஆலாம் ஆகல ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட நான் மீட் பண்றேன் फ्रेंड्स பை